ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று கல்வி கண் போன்றது பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் உள்ள புக் ஒர்க் பார்க்கலாம். சரி, புக் எடுங்க, தமிழ் புக் எடுங்க. பேஜ் நம்பர் 72 எடுத்தாச்சா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, சரியான விடையை தெரிவு செய்வோமா. பாருங்கள், துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். துன்பம் அப்படின்னா என்னென்னா வருத்தப்படுறது, சரியா? அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா இன்பம். இன்பம் அப்படின்னா என்னென்னா சந்தோஷம், சரிங்களா? துன்பம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இன்பம். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி எழுதணும்? உதவி கூட்டல் தொகை. உதவித்தொகை இங்கே இருக்கு, உதவித்தொகை லாஸ்ட் ஒன். அடுத்து, யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம்? லாஸ்ட் ஒன், யா ரூ கே இல் லா இம், யாருக்கெல்லாம். அடுத்து, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது டேஷ் பணம் தீமை பொய் கல்வி. எது வந்து வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது? கல்வி தான், கல்வி. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் டேஷ் முரசறிவித்தல் கூறுதல் தெரிவித்தல் எழுதுதல். எது வந்து பொருள் தராதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் எல்லாமே ஒரே மீனிங் தான். அப்போ லாஸ்ட் ஒன் தான் எழுதுதல் அப்படின்னா ஆன்சர், பொருள் தராதது. அடுத்து, வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம், வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். பொன்மன்னனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? பண உதவி தேவைக்கான கூட்டம் பற்றிய அஞ்சல் செய்தியை படிக்க தெரியாததால் கூட்டத்திற்கு வரவில்லை, அதனால் உதவித்தொகை கிடைக்கவில்லை. பாருங்கள், கூடுதல் வினா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி கண் போன்றது என்ற பாடத்தின் மூலம் நாம் அறியும் செய்தியாது? கல்வி அறிவை அனைவரும் பெற்று கொள்ள வேண்டும். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கல்வி அறிவை நம்ம எல்லாருமே பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. ஆவல் அப்படின்னா என்னென்னா ஆசை. ஆவல் அப்படின்னா என்ன பொருள்னா ஆசைன்னு சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம். தபால் அப்படின்னா என்ன? அஞ்சல். தபால்னா அஞ்சல். தண்டோரா அதாவது ஏதாவது செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறது, சரிங்களா? முரசறைந்து முரசறைந்து செய்தி தெரிவித்தல். அடுத்து, நெறிப்படுத்துதல்னா வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல்னா என்ன? வழிகாட்டுதல். அடுத்து பாருங்கள், சரியான சொல்லால் நிரப்புக. மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ள வேண்டும், அதாவது கலந்து. மத்தலலா குண்டுலா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது கலந்துனா எந்தலா வரணும்? குண்டுலா, கலந்து. கல்வி டேஷ் போன்றது. கல்வி வந்து என்ன போன்றது? கண் போன்றது. கண்ணுக்கு எத்தனை சொல்லியேன்? மூணு சொல்லியேன். கண் போன்றது. நான் டேஷ் கடை வைத்திருக்கிறேன். என்ன கடை வச்சிருந்தார் பொன்மன்னன்? பழுது பார்க்கும் கடை. பழுது பழம் நூறுக்குலையா, அந்தளவு தான் போகணும். பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஷ் கூறினார். அறிவுரை, சரிங்களா? என்ன கூறினார்? அறிவுரை கூறினார், சரிங்களா? அடுத்து பாருங்கள், அறிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் எந்த நாள்? ஜூன் 12 நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து, எதை எங்கே செய்வோம், அதாவது எதை வந்து எங்கே செய்வோம் பொறுத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கல்வி கற்போம், பாதுகாப்பு தேடி செல்வோம், சிகிச்சை பெற செல்வோம், அஞ்சல் தலை வாங்க பயணம் செய்ய செல்வோம். இந்த பக்கம் பாருங்கள், பேருந்து நிலையம், மருத்துவமனை, காவல் நிலையம், பள்ளி, அஞ்சல் நிலையம். கல்வி கற்போம், எங்கே போய் நம்ம கல்வி கற்போம்? அப்போ பள்ளி. ஃபோர்த் ஒனுக்கு நேராக மேட்ச் பண்ணுறீங்க. அடுத்து, பாதுகாப்பு தேடி, எங்கே வந்து பாதுகாப்பு தேடி போவோம்? காவல் நிலையம்.
அடுத்து சிகிச்சை பெற ஹாஸ்பிட்டல் அதாவது மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க அஞ்சல் நிலையம். அடுத்து பயணம் செய்ய பேருந்து நிலையம். அடுத்து பாருங்க சொல் விளையாட்டு. மயில் தோகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. அதாவது மயில் தோகையில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், சொற்கள் உருவாக்கணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க, சுற்றம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க என்ன எழுதலாம், மாற்றம். மாறுக்கீங்களா, மாற்றம். அடுத்து ஏற்றம், அடுத்து ஏற்றம். அடுத்து என்ன எழுதலாம், முற்றம். முற்றம். அடுத்து என்னது, தோற்றம் எழுதலாம். தோற்றம். அடுத்து என்ன எழுதலாம், சுற்றம் ஆல்ரெடி எழுதியாச்சு, வேறு எதுவும் எழுத முடியுமா பாருங்க. சரி போதும், அஞ்சு போதும். ஓகேங்களா, என்ன பண்ணுறீங்க, வீட்டில் பயிற்சியெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், படிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.